தமிழகத்தில் வாய்க்கால் குளம் போன்ற நீர்நிலைகளின் ஓரத்தில் உள்ள நீர்ப்பாங்கான இடங்களில் அதிகமாக வளரும் கீரை இனம் ஆரைக்கீரையாகும். தண்ணீரிலும் தரையிலும் வளரும் அதிசய தன்மை கொண்டது. செங்குத்தாக வளர்ந்த தண்டில் 4 கால்வட்ட இலைகளை கொண்டது. உலகெங்கும் காணப்படும் ஒரு நீர் தாவரமாகும். பண்ணை வீடுகளிலும் பூங்காக்களிலும் அழகுக்காக அமைக்கப்படும் நீரோடைகளில் அதிகமாக வளர்க்கப்படும் அழகு தாவரமாக திகழ்கிறது இந்த பசுமையான ஆரைக்கீரை. ஆரைக்கீரையை நீராரைக்கீரை, ஆலக்கீரை என்றும் கூறுவர். 3 இலைகளை கொண்ட புளியாரை மற்றும் ஓரிலை கொண்ட வல்லாரை இதன் மற்ற வகைகளாகும். இப்பொழுது ஆரைக்கீரையின் மருத்துவ நன்மைகளை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மனிதருக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கக்கூடியது இந்த ஆரைக்கீரை. உடல் உறுப்புகளின் சீரான இயக்கத்திற்கு அவசியமான இரும்பு சத்து, கால்சியம், சோடியம், மெக்னீசியம், வைட்டமின்கள் மற்றும் பச்சையம் எனும் ஊட்டம் நிரம்பிய அரிய வகை கீரை இந்த ஆரைக்கீரையாகும். ஆரைக்கீரை உடலின் சூட்டை தணித்து செரிமானமின்மை பாதிப்புகளை சரியாக்குகிறது. மனநல பாதிப்புகள் மற்றும் வலிப்பு போன்ற நரம்பு வியாதிகளுக்கும் பெண்களின் வெள்ளைப்படுதல் பாதிப்புகளுக்கும் சிறந்த தீர்வாக அமைகிறது இந்த ஆரைக்கீரை. ஆரைக்கீரை சற்றே இனிப்பு சுவை கொண்டது. இந்த கீரையை நன்கு அலசி பச்சையாக மென்று தின்று வந்தால் வாய்ப்புண்கள் மற்றும் நாவின் சுவையின்மை பாதிப்புகள் விலகும். உடலின் செரிமான ஆற்றல் மேம்படும். ஆரைக்கீரையை நன்றாக நிழலில் உலர்த்தி அவற்றை இடித்து பொடியாக்கி சிறிதளவு நீரிலிட்டு சுண்டக்காய்ச்சி அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து தினமும் இருவேளை தொடர்ந்து பருகி வர சர்க்கரை பாதிப்புகள் விலகும். அது மட்டுமல்லாது இந்த மூலிகை நீரே சிறுநீரில் இரத்தம் கலந்து வருவது மற்றும் சிறுநீர் எரிச்சல் பாதிப்பையும் சரி செய்கிறது. நீர்க்கடுப்பு என்பது சிறுநீர் தாரையில் தொற்று ஏற்பட்டு அதனால் கடுமையான வலி ஏற்பட்டு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி ஏற்படுவதாகும். இந்த பாதிப்பை ஆரைக்கீரையின் மூலிகை நீர் சரி செய்து சிறுநீர் தாரை தொற்றை விலக்கி சிறுநீரை இயல்பாக வெளியேற வைக்கிறது. சிலருக்கு பணிச்சுமை அல்லது குடும்ப பிரச்சனையால் மன அழுத்தம் ஏற்பட்டு யாருடனும் இயல்பாக இருக்க முடியாமல் தனித்து காணப்படுவர். ஆரைக்கீரையை கடைந்து சாதத்தில் இட்டு பிசைந்தோ அல்லது கூட்டு மற்றும் பொரியல் போன்றோ செய்து உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு வர மனதில் தேவையற்ற சிந்தனைகளால் ஏற்படும் மன அழுத்தம், மனப்பிரமை போன்ற பாதிப்புகள் விலகி மனநலம் மேம்படும். ஆரைக்கீரையின் பொடியை தினமும் தேனில் குளித்து சாப்பிட்டு வந்தாலும் இந்த பாதிப்புகள் விலகும். குடும்ப சூழ்நிலைகள் அல்லது பணிகளின் நெருக்கடி போன்ற சூழலில் பெண்கள் தாய்மை அடைவதை தள்ளி போட எண்ணுவர். ஆயினும் அதற்கு மருந்துகள் எடுத்துக்கொள்ளவும் அச்சப்படுவார்கள். அந்த மருந்துகளால் நிரந்தரமாக கருத்தரிக்க வாய்ப்பில்லாமல் போய்விடுமோ என்று பயப்படுவர். பெண்களின் இந்த அச்சங்களை தவிர்க்கும் ஒரு அருமருந்தாக ஆரைக்கீரை திகழ்கிறது. இயற்கையாக கிடைக்கும் கருத்தடை மருந்தாக, பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை மூலிகையாக ஆரைக்கீரை விளங்குகிறது. ஆரைக்கீரைகளை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர மகப்பேறை தள்ளி போட நினைக்கும் பெண்களின் கருத்தரிப்பை விளக்கும் தன்மை மிக்கது. மேலும் தாய்ப்பால் சுரப்பையும் தடை செய்கிறது. வயிற்றில் மகவை சுமப்பவர்கள், கரு உண்டாகும் நிலையில் இருப்பவர்கள் ஆரைக்கீரையை கட்டாயம் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. இனியாவது ஆரைக்கீரையை உணவில் சேர்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.